எச்சரிக்கை. இந்த ராசிக்காரங்க ஒன்று சேர்ந்த வாழ்க்கை நரகமாக தான் இருக்கும். பொதுவாக காதலுக்கு கண்ணில்லை என்று கூறுவார்கள். காதலிக்கும் போது எல்லா ஜோதிடம் பார்த்து பொருத்தம் பார்த்து எல்லாம் காதலிக்க மாட்டோம். ஆனால் ஒரு காதல் வெற்றியடைவதிலும் அந்த காதல் வாழ்நாள் முழுவதும் நீடித்து நிலைப்பதிலும் ஒருவரது ராசிகள் முக்கிய பங்கை வகிக்கிறது. ஆம், காதல் என்று வந்துவிட்டால் ராசியின் மீது யாருக்கும் நம்பிக்கை இருக்காது. இன்று பல காதலர்கள் காதலிக்கும் போதே பிரச்சனைகள் வந்து பிரிந்து விடுகிறார்கள். இதற்கு அவர்களது ராசிகளும் ஒரு காரணமாக இருக்கும் என்று ஜோதிடம் கூறுகிறது. ஜோதிடத்தின்படி ஒரு சில ராசிக்காரர்கள் ஒன்று சேர்ந்தால் அவர்களது காதல் வாழ்க்கை அல்லது திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காதாம். அப்படியே ஒன்று சேர்ந்தாலும் ஏதேனும் பிரச்சனையால் பிரியக்கூடும் அல்லது எப்போதும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்க நேரிட்டு வாழ்க்கையே நரகம் போன்று இருக்கும். இப்போது எந்த ராசிக்காரர்கள் ஒன்று சேர்ந்தால் எம்மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்று காண்போம். அதை படித்து தெரிந்து உங்கள் துணையுடன் அல்லது காதலருடன் அடிக்கடி சண்டை வருவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். விருச்சகம் மற்றும் கடகம். இந்த ராசிக்காரர்கள் ஒன்று சேர்ந்தால் இருவரும் எந்நேரமும் அழுது கொண்டேதான் இருப்பார்கள். இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் அந்த வாக்குவாதம் அனல் பறக்கும். இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க மாட்டார்கள். இந்த இரண்டு ராசிக்காரர்களும் ஒரு ஆரோக்கியமான உறவை அமைத்து கொள்வது என்பது கடினமான ஒன்றாக இருக்கும். கன்னி மற்றும் மிதுனம். கன்னி மற்றும் மிதுன ராசிக்காரர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இந்த ராசிக்காரர்கள் இருவருக்குமே வெவ்வேறான கருத்துக்கள் என்பதால் இவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது கடினமாக இருக்கும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இந்த ராசிக்காரர்கள் ஒருவரை ஒருவர் வெறுப்பார்கள். கன்னி ராசிக்காரர்கள் தாங்கள் விருப்பப்பட்டதை குறிப்பிட்ட வழியில் பெற நினைப்பார்கள். ஆனால் மிதுன ராசிக்காரர்களோ இதற்கு அப்படியே எதிர்மாறானவர்கள். தனுசு மற்றும் துலாம். இந்த ராசிக்காரர்கள் சண்டை போடுவதை நிறுத்தவே மாட்டார்கள். இந்த இரண்டு ராசிக்காரர்களும் உறவில் ஈடுபட்டால் அந்த உறவை எந்நேரமும் சண்டையிட்டே கழிப்பார்கள். இந்த ராசிக்காரர்கள் எப்படி இருவரும் சமாதானமாகி தங்களுக்குள் இருக்கும் காதலை வளர்ப்பது என்று சற்றும் யோசிக்கவே மாட்டார்கள். இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கும் அவர்களது வாழ்க்கையை கொண்டு செல்லும் விதமே தனியாக இருக்கும். இதனாலேயே சண்டைகள் எப்போதும் வரும். மீனம் மற்றும் கும்பம். இந்த இரண்டு ராசிக்காரர்களிடமும் உள்ள சில பொதுவான ஒற்றுமை என்றால் அவர்களது சுதந்திரம் மற்றும் படைப்பு போக்குகள்தான். மற்றபடி இவர்களது குணம் வேறு. மீன ராசிக்காரர்கள் தங்கள் துணையிடமிருந்து பாசத்தையும் அன்பையும் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் கும்பராசிக்காரர்களோ சுதந்திரத்தையும் சிறிது இடைவெளியையும் தான் எதிர்பார்ப்பார்கள். மகரம் மற்றும் மிதுனம். இந்த ராசிக்காரர்களின் சேர்க்கை ஒரு பேரழிவில் முடியும். இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கும் முற்றிலும் எதிர்மாறான கருத்துக்களை கொண்டவர்களாக இருப்பர். மகர ராசிக்காரர்கள் எதையும் ஒழுங்காக செய்ய நினைப்பவர்கள். ஆனால் மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வை குறித்து எவ்வித திட்டமும் இல்லாமல் இருப்பார்கள். இந்த இரண்டு ராசிக்காரர்களும் ஒன்று சேர்த்தால் நிச்சயம் இவர்களது வாழ்க்கை நரமாகத்தான் இருக்கும். கன்னி மற்றும் மீனம். கன்னி மற்றும் மீன ராசிக்காரர்களிடையே நிறைய மோதல்கள் ஏற்படும். மீன ராசிக்காரர்களின் கனவுகள் மற்றும் கற்பனைகள் அனைத்துமே நிறைவேறாமல் தான் இருக்கும். ஆனால் கன்னி ராசிக்காரர்களோ தாங்கள் நினைத்ததை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டார்கள். இதனாலேயே இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒத்துப்போகாது. மீனம் மற்றும் சிம்மம். இந்த இரண்டு ராசிக்காரர்களும் ஒரே வழியில் தொடர்பு கொள்ள மாட்டார்கள். மற்றும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்கள் இருவரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். மீன ராசிக்காரர்களோ மிகவும் சென்சிட்டிவ் ஆனவர்கள். அதே சமயம் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் ஏற்படும் பாதிப்பை புரிந்து கொள்ள சற்று தாமதமாகும். தனுசு மற்றும் ரிஷபம். தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் பரபரப்புடன் இருப்பர் மற்றும் எதையேனும் ஆராய்ந்து கொண்டே இருப்பர். ரிஷப ராசிக்காரர்கள் வழக்கமான மற்றும் நிலைத்தன்மையால் அறியப்படுகிறார்கள். தனுசு ராசிக்காரர்கள் நன்கு ஊர் சுற்ற விரும்புவார்கள் மற்றும் விரைவில் இவர்களுக்கு அழித்துவிடும். ஆனால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அப்படியே எதிர்மாறானது. மேஷம் மற்றும் கடகம். இந்த இரண்டு ராசிக்காரர்களும் எப்போதும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடப்பார்கள். மேஷ ராசிக்காரர்கள் வலிமையான குணம் கொண்டவர்கள்.
கடக ராசிக்காரர்கள் சென்சிட்டிவானவர்கள். இந்த இரண்டு ராசிக்காரர்களிடமே இருக்கும் ஒரு பொதுவான குணம் என்னவென்றால் அது அக்கறையும் காதலும் தான். இதுதான் இவர்கள் இருவருக்கும் குடும்பத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வைக்கிறது.